ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி வச்சு இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், 1 பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரஃபாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன், அதாவது 1 மீடியம் சைஸ் தக்காளி. இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால அதை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்துட்டு ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்துட்டு நான் அரைச்சிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்கிறது. இப்போ இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை அரைச்ச மிக்சி ஜார்லேயே சேர்த்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்கா செமி திக் பேட்டர், அதாவது நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பேனில் இந்த மாவுலேருந்து 1 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு பேன் கேக், அதாவது ஊத்தப்பம் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டு சுற்றி வந்து லைட்டாக நம்ம எப்பவும் ஊற்றுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது 1 பக்கம் குக் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இதில் நீங்கள் தக்காளி, மிளகாய், பூண்டு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக காரமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட். இது இதில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான், பட் நான் வந்துட்டு இதை சேர்க்கல. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கூட சாஃப்டாக வேணும்னாக்கா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அது ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.